Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து அலிவிராவோட சோப் அண்ட் டோனர் எப்படி செய்யறது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து அலிவிரா ஃபேஷியல் எப்படி பண்றது நான் சொல்லியிருக்கேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற பாருங்க. மேல ஐலி வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய வந்து மேக்கப்போட டிஐஒய் எல்லாம் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்களும் நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கும். பிளே ஸ்டோரில் டிஐஒய்னே இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த அலிவிரா சோப் அண்ட் டோனர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முடியுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அலிவிரா பிளான்ட். இதில் நான் ரெண்டு இது எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சோப் அண்டு டோனர் செய்கிறதுனால ரெண்டு இது எடுத்திருக்கேன். லீஃபு உங்ககிட்ட இந்த லீஃப் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அலிவிரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி அலிவிரா ஜெல் எப்படி செய்யுதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸாக எடுத்துக்கலாம். அலிவிராவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அலிவிரா பார்த்திங்கன்னா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நம்ம இன்டேக் எடுக்கிறதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து க்ளீனாக வச்சுக்கும். எந்த ஒரு பிளாக் மார்க்ஸ் பிம்பிள்ஸ் வராமையும் நல்லாவே வந்து நம்ம ஸ்கின்னை பளபளப்பாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த சோப்பாக தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வெறும் அலிவிரா கூட உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ சோப் செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சோப் பேஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் கூட இந்த இதை ட்ரை பண்ணலாம். அதில் ஒரு ஹாஃப் ஸ்மூட்டு நீங்கள் எடுத்து ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பியர்ஸில் ட்ரை பண்ணுங்கள். சோப் பேஸ் பார்த்திங்கன்னா 1 kg 100 rupees என்போதாக வரும். அது வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம நிறைய செய்யலாம். நிறைய விதமான சோப் செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த வெரைட்டி சோப் வேணுமோ அந்த வெரைட்டி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மெல்ட்டு சீக்கிரமாக ஆகும். அதனால் எப்படி இல்லைன்னா நீங்கள் கிரைண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றி டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நான் வந்து மெல்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மெல்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம சீக்கிரமாக யூஸ் பண்ணோம் இல்லைன்னா இது வந்து கெட்டியாயிரும். நீங்கள் மெல்ட் பண்ண உடனே வந்து நீங்கள் வந்து சோப் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு 3 tablespoons அளவுக்கு வந்து நான் அலிவிரா ஜெல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் லெமன் ஆட் பண்ண போகிறேன். லெமன் வந்து ஒரு 4 drops ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணியிருக்கிற இந்த சோப் பேஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 6 tablespoons அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டீ ட்ரீ ஆயில் வந்து நான் ஒரு 3 drops ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வராமையும் தடுக்கும், இருந்த பிம்பிள்ஸையும் குறைக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கோகனட் ஆயிலில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு சோப் ஒட்டாமல் வரும். நல்லாவே இந்த மாதிரி கை வச்சு ஃபுல்லாகவே வந்து ஆயிலாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சோப் ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு இதிலையும் ஆட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் பேன்
கேக்கோட இதுதான் எடுத்திருக்கேன், நீங்கள் அதை கூட மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த சோப்பை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வரைக்கும் வச்சு எடுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து கெட்டியாகும். இது நீங்கள் வந்து பண்ண உடனே வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம டோனர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஒரு 6 tablespoons அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு 2 drops மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் வந்து டீ ட்ரீ ஆயிலும் ஒரு 2 drops ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் கோகனட் ஆயில் வந்து ஒரே 1 drops மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இதில் வந்து நம்ம ஆரோ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஆரோ வாட்டர் இல்லைன்னா நீங்கள் உங்கள் குடிக்கிற தண்ணியை வந்து சூடு பண்ணி ஆறுனக்கப்புறம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம டோனர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டோனரை நீங்கள் உங்கள் ஹேருக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஆட் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ஸ் அப்படி, இது நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோனர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது போஸ் எல்லாமே சுருங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இந்த டோனரில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதில் ஆட் பண்ணிக்கிற அந்த டீ ட்ரீ ஆயில் மட்டும் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். 2 hours ஆயிடுச்சு, நம்மளோட சோப் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே வந்துடும். நம்ம ஆயில் தடவுனால அது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலோவேரா சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற வந்து விட்டமின் ஏ அண்ட் சி எல்லாம் நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை வந்து ரீஜென்ரேட் பண்ணி நம்ம டெட் செல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரீஜென்ரேட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த சோப்பு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் க்யூர் ஆகும். அதே மாதிரி இந்த டோனரும் அப்படி தான். இது ரெண்டையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட வேல்யூபுளான கமெண்டை என் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.